ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அழகு குறிப்பு தான். வேப்பிலை பொடி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளில் வேப்பிலை பொடி உங்களுக்கு கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டரும் சந்தன பவுடரும் நமக்கு தேவைப்படும். முகத்தில் ஏற்பட கரும்புள்ளிகள், அதனால் கரும்புள்ளிகளாக இருக்கும், பருக்கள் இருக்கும், அந்த பருக்களால் ஏற்பட்ட தரும்புகள் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த ரெமெடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது வேப்பிலை பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. அதில் வந்து சந்தன பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரோஸ் வாட்டர் கலந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் கருவளையங்கள் கருப்பாக இருக்க இடம் பருக்கள் இல்லை இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம கழுவிட்டோன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக அழகாக மாறிட்டு வரும். இந்த கருவளையங்கள் தழும்புகள் இதெல்லாம் கூட நமக்கு மறைஞ்சிரும். ஃபேஸில் பூரா அப்ளை பண்ண, ஆனால் நீங்கள் பருக்கள் இந்த மாதிரி இருக்க இடத்துல இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து கழுவிக்கோங்க, உங்கள் ஃபேஸ் அழகாக மாறிட்டு வரும், தழும்புகள் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.